ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்பிஐ பேங்க் கஸ்டமருக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம அவசரமாக நமக்கு பணம் தேவை அப்படின்னா வந்து நமக்கு எஸ்பிஐ பேங்க்கில் பர்சனல் லோன் எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஓவர் டிராஃப்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து அவசரத்துக்கு பணம் தேவைக்கு நம்ம இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பர்சனல் லோன் எடுக்கிறது பெட்டரா இல்லைனா வந்து ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறது பெட்டரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கும் ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எது எடுக்கிறது பெட்டர், எது பெஸ்ட் அப்படிங்கிறதையும் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சோரஸ் மினம் வீடியோஸ்லாம் கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் இந்த பர்சனல் லோன் ஓவர் டிராஃப்ட்டை பொறுத்தளவில் நீங்கள் பர்சனல் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பேங்க்கில் அப்ரோச் பண்ணி தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற, அதாவது யோனோ எஸ்பி அப்ளிகேஷன்லேயே பர்சனல் லோன் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் அப்ளை பண்ணி நம்மளால் வாங்க முடியல, நம்ம அப்ளை பண்ணாலுமே அது ரிஜெக்ட் தான் ஆகுது. ஸோ நம்ம பர்சனல் லோன் வாங்கணுன்னா பேங்க்கில் போய் நம்மளோட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி தான் வாங்க முடியுது. அது இல்லாமல் நமக்கு ப்ரீ அப்ரூவல் லோன், நமக்கு பர்சனல் லோன் வந்து எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் நம்ம யோனோ எஸ்பி அப்ளிகேஷனில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதாவது வந்து ப்ரீ அப்ரூவல் லோன் எலிஜிபிள் இருந்தால் எப்படி வந்து நம்ம யோனோ எஸ்பி அப்ளிகேஷனில் எடுக்கிறது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ தேவைன்னா அது நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர் டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கெல்லாம் போக தேவையில்லை, நீங்கள் உங்களோட எஸ்பிஐ ஆன்லைன் மூலமாகவே உங்களோட ஓவர் டிராஃப்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், அதாவது ஓவர் டிராஃப்ட் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் அது எப்படி வந்து ஆன்லைனில் எடுக்கிறதும் அப்படிங்கிறதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். தேவைன்னா அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது இந்த ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட்டும் எது பெஸ்ட் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம எது எடுத்தாலுமே நம்ம முதல்ல பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, நம்ம நீங்கள் பர்சனல் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 9%லேருந்து 14% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, நாங்கள் பர்சனல் லோன் வாங்கினப்போ அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் வருது. ஸோ இது எதனால் டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்சனல் லோன் வாங்க போகும்போது உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து அங்கே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு சிபில் ஸ்கோர் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக வரும். இதுவே சிபில் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் வருது. யாருக்கு வந்து சிபில் ஸ்கோர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக வந்திருக்கும். ஸோ இதுவே ஓவர்டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் செக் பண்ணல மாட்டாங்க, டைரெக்டாக எவ்வளோ எடுத்தாலும் உங்களுக்கு அதுக்கு வந்து 5.95% வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கால அளவு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்சனல் லோன் எடுக்கிறீங்கன்னா அதோட டென்யூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து 3 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ 6 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டென்யூரை போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவே நீங்கள் ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ், அதாவது 6 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ வந்து ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணி முடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லோன் அமௌண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட நெட் சேலரியில் 2 மந்த் சேலரி தான் வந்து உங்களுக்கு ஓவர் டிராஃப்டாக கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் நீங்கள் வந்து மந்த்லி நெட் சேலரி வந்து உங்களுக்கு 50,000 இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 1 லாக் தான் கொடுப்பாங்க. இதுவே வந்து நீங்கள் பர்சனல் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நான் இப்போ சொன்ன இதே 50,000 உங்களுக்கு நெட் சேலரியாக இருக்குது அப்படின்னா மினிமம் உங்களுக்கு பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ பர்சனல் லோனில் நமக்கு அதிகமான அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த ஓவர் டிராஃப்டை பொறுத்தளவில் உங்களுக்கு 2 மந்த்ஸ் நெட் சேலரி மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்சனல் லோனை பொறுத்தளவில் நீங்கள் எவ்வளோ வந்து லோன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட அசலும் வட்டியும் சேர்த்து மந்த்லி இஎம்ஐ வந்து நம்ம ரீபேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதுவே ஓடியில் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நமக்கு மந்த்லி வந்து இஎம்ஐ தான் பே பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவர் டிராஃப்ட் வந்து ஒரு 60,000 ரூபா எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை 6 பிரிச்சுருவாங்க. 6 மந்த்ஸில் நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ அதை 6 பிரிச்சுருவாங்க. 6 பிரித்து மந்த்லி அதுக்கான அமௌண்ட்டை வந்து எடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் 60,000 ரூபா எடுத்துருக்கீங்கன்னா மாதம் வந்து 10,000 ரூபா பிடிப்பாங்க. ஆனால் பர்சனல் லோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளாடி ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கான இஎம்ஐ ரேட்டை பிடிப்பாங்க. பட் இதில் ஓவர் டிராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதம் 20ஆம் தேதி ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறீங்கன்னா அடுத்த மாதம் 21ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இஎம்ஐ வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற நாள் கரெக்ட் பண்ணி அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அப்படின்ட்டு மாதமாக 6 பிரித்து அந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்கோங்க. பட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் மந்த்லி எண்டு 31ஆம் தேதி வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும், மற்ற அந்த நீங்கள் எடுத்துருக்க அசல், அதாவது ஓவர் டிராஃப்ட்டில் அந்த 6 பிரித்த அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்த நாளுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு கரெக்டாக பிடிச்சிருவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளோஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க, எடுத்துக்கிட்டு அதை 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 3% வந்து சார்ஜ் வரும். இதுவே நீங்கள் ஓவர் டிராஃப்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதை எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அதில் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜுமே வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் லோன் எடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் உண்டு. நீங்கள் எவ்வளோ வந்து லோன் எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டில் உங்களோட ப்ராசஸிங் ஃபீஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் அமௌண்ட்டு நீங்கள் லோன் அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இதுவே ஓவர் டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லாக் எடுக்கிறீங்கன்னா 1 லாக் அப்படியே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும், 1 ரூபா கூட உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து வராது இதில். ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயினாக சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் லோன் எடுக்க போறீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து பேங்க்குக்கு போயிட்டு உங்களோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், சேலரி ஸ்லிப், அதாவது உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற சேலரி ஸ்லிப்ஸ், லாஸ்ட் 3 மாதத்தோட சேலரி ஸ்லிப் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்டோட 6 மாதத்தோட ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து கொடுக்கணும் நீங்கள் பர்சனல் லோனு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா. இதுவே நீங்கள் ஓடி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஆன்லைன்லேயே கிளிக் பண்ணி அடுத்த 2 நிமிஷத்துலேயே உங்கள் அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். சிம்பிளாக ஓவர் டிராஃப்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எலிஜிபிள், இதான் ரொம்ப முக்கியம். எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் லோன் வந்து நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணாலும் சரி, பேங்க் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த பர்சனல் லோன் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா சேலரி வாங்குறீங்க ப்ரைவேட் கம்பெனியில் அப்படிங்கிற பட்சத்துலேயே உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் ஓவர் டிராஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் வேலை பார்க்குறீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் வந்து கொடுப்பாங்க. அதுவும் கவர்மெண்ட் செக்டார்லேயும் லோ ரேஞ்சில் வந்து சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எலிஜிபிள் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு லிமிட்டடான கணக்கு வச்சுருப்பாங்க, அதாவது சேலரிக்கு ஏற்ற மாதிரி சில்வர், டைமண்ட், கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில்வர், கோல்டு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஓவர் டிராஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே இருக்க டைமண்ட், பிளாட்டினம் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லுனா பர்சனல் லோன் வந்து மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் வாங்கிக்கலாம், ஓவர் டிராஃப்ட் வந்து குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தெளிவாக பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எது எடுக்கலாம், எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் லோனை பொறுத்தளவில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அமௌண்ட் அதிகமான எனக்கு அதிகமான அமௌண்ட் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பர்சனல் லோன் வந்து ரொம்ப பெஸ்ட். ஏன்னா வந்து ஓடியில் கம்மியான அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க, பர்சனல் லோனில் உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிக டென்யூர் அதிகமாக இருக்கனால மந்த்லி இஎம்ஐ வந்து கம்மியாக வரும். பர்சனல் லோனில் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் மந்த்லி இஎம்ஐ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுவே ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக முக்கியமாக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும், 5.95% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து வராது, சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. இதுதான் மெயின். ஆனால் வந்து உங்கள் இது வந்து செலக்டட் பர்சனுக்கு மட்டும்தான் இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு இதில் எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா வந்து நீங்கள் பர்சனல் லோன் எடுத்துக்கலாம். இல்லை கம்மியான அமௌண்ட் தான் தேவை எனக்கு அப்படி இந்த நேரத்தில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா பர்சனல் லோனை விட ஓவர் டிராஃப்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால வந்து ஓவர் டிராஃப்ட் பெட்டர். அதிகமான அமௌண்ட்டுனா பர்சனல் லோன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் தெளிவாக பர்சனல் லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ரெண்டுக்கான வித்தியாசம் தெளிவாக பார்த்தோம், எது பெட்டர் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தோம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.